ஸோ வணக்கம் அன்பார்ந்த கிறிஸ்துவ பெரும்பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்ஜெட் பார்க்க போகிறோம். நம்ம கிறிஸ்டியன் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, பாட்டு பாடுறவங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கக்கூடிய ஒரு பொருட்களில் இது ஒரு முக்கியமான கேட்ஜெட். ஸோ இது உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் நெய்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பயனுள்ள வீடியோ தான். ஸோ இன்றைக்கி நாம் MPD218 அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் இது ஒரு ஹார்ட்வேர். ஆக்சுவலாக இது எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட். ஆக்சுவலாக இது அந்த ஹார்ட்வேரில் நீங்கள் எல்லா விதமான மியூசிக்ஸும் இதில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். பீட்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இந்த பேடில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிற்பாடு நீங்கள் பயன்படுத்துகிறதுக்கு இது ஒரு ஏதுவான ஒரு பேடு, மியூசிக் பேடு. ஸோ இதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறது தான். இப்போ தான் முதன் முறையாக நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் தடவை நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸோ ட்ரையல்லாம் நான் பார்த்தேன், ட்ரையல்லாம் பார்த்து எல்லாம் செக் அவுட்லாம் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ இன்னும் நான் நிறைய மியூசிக்ஸ்லாம் இதில் ஆட் ஆன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து பாட்டு பாட ஆரம்பித்த போது, சிங்கிங்லாம் பண்ணும் போது நான் நினச்சேன் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு மியூசிக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அப்போலாம் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அதை பற்றி கோத்ரூ பண்ணும்போது எனக்கு தெரிய வந்தது இப்படிலாம் இருக்கிறதெல்லாம். ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஸோ பாடுறவங்களுக்கு, ரொம்ப பாட்டு மேலே பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு, கிறிஸ்டின் பாட்டு பாடணும், ஜீசஸை பற்றி பாடணுங்கிறவங்களுக்கு, பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு, தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக தான் இதை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு கவரு, நான் உரிச்சிட்டு இருக்கிறேன். இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புக்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆனது. சாதாரணமாக ஏதோ என்னதோ புக்கு நடிச்சிட்டு வெளியே போட்டுறாதீங்க. இதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதை ரீட் பண்ணி தான் தெரிய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து அவங்க கொடுத்ததுக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா இந்த புக்கு இல்லாட்டா நம்மளுக்கு இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் தெரியாமல் போகும். சில வீடியோஸில் சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. அந்த விஷயத்தை நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், அது கிடைக்கல. ஸோ அது தெரிய வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்கிறேன். இதில் அந்த புக் கொடுத்துருக்குற வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சிடிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோடய சீரியல் நம்பர்ஸ் இருக்கும் அதில். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் அது, அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் அதை நம்ம வெளியே நம்ம வாங்குறோம்னா 5000-4000 ஆகும் அந்த சாஃப்ட்வேர். 6000 வரைக்கும் கூட, ஸ்டார்டிங்கில் வந்து 7 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் ஆப்லிட்டன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்கிட்ட ஆக்சுவலி ஏற்கனவே நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினதுக்கும் சாஃப்ட்வேர் ஆப்லிட்டன் சாஃப்ட்வேர் கொடுத்தாங்க, இதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட ரெண்டு ப்ராடக்ட், ரெண்டு தடவை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த கீஸு. இது இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். உங்களுக்குள்ள நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. இப்படி தான் இருக்கும் அதனுடைய ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து யூஎஸ்பி போர்ட்டு, யூஎஸ்பி கேபிள். இது மிடியிலிருந்து நீங்கள் யூஎஸ்பி போர்ட்டுக்கு, என்கிட்ட வந்து 7 பார்ட்டிஷன் யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஸோ அதில் நான் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து லேப்டாப்புக்கு நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இதை டேரெக்டாகவும் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணலாம். யூஎஸ்பி போர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதுலேயும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ பேக்கேஜிங்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. கார்க்கெலாம் வச்சு பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் இது ஒரு மியூசிக் மெட்டீரியலுங்கிறதுனால பயங்கரமாக அதுக்கு பாதுகாப்பாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நாம் வந்து இதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பர்ச்சேசிங் டைமில் இடிச்சிருமோ உடஞ்சிருமோலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரு வகையில் ஒரு பயம் இருக்கும் அப்படி. ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லை, டிஃபால்ட் என்ன ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. இதில் நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஃபிங்கரிங்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி பயன்பட, இப்போ லைவ் கான்சர்ட் ரூமில் எப்படி நம்ம பண்ணுறோம், இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஒரு ட்ரம்ஸ் இருக்குது, ஒரு கிட்டார் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுவீங்க, ஒரு ட்ரம்மை எப்படி ப்ளே பண்ணுவீங்களோ அது எந்த ஃபாஸ்டில் இருக்கும் ப்ளே பண்ணுவீங்கன்னு பார்த்துக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விரல்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது
அது அந்த பீட் கொடுக்குற மாதிரியே தெரியாது. ஸோ நான் இப்போது நார்மலாக சில கிளிப்பிங்ஸ் நான் வந்து மியூசிக் அதில் சும்மா ட்ரையல் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் இப்போ கேளுங்க. அதில் மியூசிக்ஸ் நம்ம வந்து அதில் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதிலே டிஃபால்ட்டாக டெமோவில் ஆப்ஷன் கொடுத்துருப்போம், டிஃபால்ட்டாக ஒரு செக்மெண்ட் நிறைய கொடுத்துருப்பான், அதில் உள்ளது செலக்ட் பண்ணிவிட்டு அதை அதை செலக்ட் பண்ணும்போது அது டிஃபால்ட்டாக இதில் வந்து டிஃபால்ட்டாக அந்த மியூசிக் அப்ளை ஆகும். ஸோ அந்த டெம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நமக்கு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ரோக்ராம் அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் காட்ட நினச்சதை நான் காமிச்சிட்டேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. ஸோ இதே போல் நிறைய வீடியோஸ்க்காக காத்துருங்க. ஸோ ஸ்டே கனெக்ட் வித் மீ அண்ட் பி குட், டு குட் அண்ட் ஸ்ப்ரெட் த குட். ஸோ மே காட் பிளஸ் யூ இன் ஆல்வேஸ் அண்ட் இன் ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ தேங்க்யூ.